வணக்கம். இந்த பதிவில் திருமண பொருத்தத்தின் தொடர்ச்சியை பார்க்கலாம். முதலாவதாக குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த பெண்ணுக்கு ஏற்ற ஆணின் நட்சத்திரங்கள் எவை என்று பார்ப்போம். சனியின் நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும், கேதுவின் நட்சத்திரங்களான அசுவினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த ஆண்களும், சூரியனின் நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும், செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும், ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும் பொருத்தமானவர்கள். இந்த குருவின் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ராகுவின் நட்சத்திர நாட்களான திருவாதிரை, சுவாதி, விசாகம் ஆகிய நாட்கள் நன்மைகள் நிறைந்த நாட்களாக இருக்கும். திருமணம், குழந்தை உற்பத்தி, குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த நாளில் நடைபெற்றால் வாழ்வில் எல்லா நன்மையும் அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக சனியின் நட்சத்திர பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு ஏற்ற கணவின் நட்சத்திரம் எவை என்று பார்ப்போம். புதனின் நட்சத்திரங்களான ஆயுள்யம், கேட்டை, ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்த ஆணும், சுக்கிரனின் நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்த ஆணும், சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்த ஆணும், ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்த ஆணும், குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்த ஆண்களும் பொருத்தமானவர்கள். சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்த இந்த பெண்களுக்கு மிக மிக நல்ல நாட்களாக உள்ளவை குருவின் நட்சத்திர நாட்களான நாட்களாகும். இந்நாளில் இவர்களுக்கு திருமணம் செய்யும்போது தினப்பொருத்தமே இல்லாவிட்டாலும் திருமணம் சிறப்பாக நடைபெறும் மற்றும் குழந்தை உற்பத்தி மற்றும் பிறப்பு போன்றவை இந்த நட்சத்திர நாட்களில் நடைபெற்றால் அதிக நன்மைகள் கிடைக்கும். அடுத்ததாக புதனின் நட்சத்திரங்களான ஆயுள்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் எவை என்று பார்ப்போம். கேதுவின் நட்சத்திரங்களான அசுவினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும், சூரியனின் நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும், செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும், குருவின் நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும், சனியின் நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும் பொருத்தமானவர்கள். புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்த பெண்ணுக்கு மிக மிக நல்ல நாள் எதுவென்றால் அது சனியின் நட்சத்திர நாளான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நாட்கள்தான். இந்நாட்களில் திருமணம், குழந்தை உற்பத்தி மற்றும் பிறப்பு மற்றும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்யும் எந்த செயலும் அவர்களுக்கு மிக மிக நன்மையான செயலையே தரும். தினப்பொருத்தம் என்பது திருமணத்திற்கு மட்டுமல்ல, ஒருவர் மற்றொருவருடன் கூட்டாக தொழில் செய்ய விரும்பினால் ஒருவர் நட்சத்திரம் மற்றவருக்கு சாதகமாக இருக்க வேண்டும் மற்றும் இருவரும் சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கும் நாள் அவர்களில் ஒருவருக்கு ஒன்பதாவது நட்சத்திர நாளாக இருக்க வேண்டும். இதுதான் தினப்பொருத்தத்தின் முக்கியத்துவம். இதுவரை தினப்பொருத்தம் அல்லது நட்சத்திர பொருத்தம் பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை அவியனூர் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஜோதிடம் சம்பந்தமாக நான் போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.